நமது தாயகத்தின் பெருமையை தலை நிமிரச் செய்த மேதை, நாட்டின் பாதுகாப்பிற்கு வானத்தில் வேலி கட்டியவர். தினசரி 18 மணி நேரம் கண் விழித்து ஆய்ந்த போதும் கைவிரல்கள் என்னவோ வீணை மீட்ட தவறியதில்லை. இங்கே இவர் தம் கதை சொல்ல வருகிறார். இது இவர் கதை மட்டுமல்ல, இந்திய அறிவியலின் மேன்மை கதை, சோதனைகளின் சாதனை கதை, உறுதி கொண்ட நெஞ்சின் ஓயாத உழைப்பின் கதை, தாயகம் சாதித்துவிட்ட தன்னிறைவின் கதை, தீர்க்க தரிசனத்தின் கதை, ஒரு கடலோர படகுக்காரர் மகன் கடலளவு விரிந்து இமயமாய் உயர்ந்த கதை, ஒரு கவிஞன் விஞ்ஞானியான கதை. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய சுயசரிதை அக்னி சிறகுகள் புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த புக்கில் இருக்க அவருடைய சுயசரிதையை சில பகுதிகளாக பிரித்து வரப்போகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகம் ஏபிஜே அப்துல் கலாம் மற்றும் அருண் திவாரி அவர்களால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு திரு மு சிவலிங்கம் அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கவிதையை தமிழாக்கம் செய்தவர் கவிஞர் புவியரசு. இந்த புக்கோட தொடக்கத்தில் என் அன்னை அப்படிங்கிற தலைப்பில் அவருடைய தாய்க்காக சில அழகிய வரிகளை எழுதியிருக்காரு. அதை நான் இப்போ படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. கடல் அலைகள், பொன் மணல், புனித யாத்திரிகளின் நம்பிக்கை, ராமேஸ்வரம் பள்ளிவாசல் தெரு, இவையெல்லாம் ஒன்று கலந்த உருவம் நீ என் அன்னையே. ஸ்வர்க்கத்தின் ஆதரவு கரங்களாய் எனக்கு நீ வாய்த்தாய். போர்க்கால நாட்கள் என் நினைவுக்கு வருகின்றன. வாழ்க்கை ஒரு அரை கூவலாய் அமைந்த கொந்தளிப்பான காலம் அது. கதிரவன் உதிப்பதற்கு பல மணி நேரம் முன்பே எழுந்து நடக்க வேண்டும். வெகு தூரம் கோயிலடியில் குடியிருந்த ஞானாசிரியரிடம் பாடம் கற்க செல்ல வேண்டும். மீண்டும் அரபு பள்ளிக்கு பல மைல் தூரம். மணல் குன்றுகள் ஏறி இறங்கி புகைவண்டி நிலைய சாலைக்கு சென்று நாளிதழ் கட்டு எடுத்து வந்து அந்த கோயில் நகரத்து மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும். அப்புறம்தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். இரவு படிக்கச் செல்லும் முன் மாலையில் அப்பாவுடன் வியாபாரம். இந்த சிறுவனின் வேதனைகளை எல்லாம் அன்னையே நீ அடக்கமான வலிமையால் மாற்றினாய். எல்லாம் வல்ல ஆண்டவனிடமிருந்து மட்டுமே தினசரி 5 முறை தொழுது நீ உன் பிள்ளைகளுக்கு வலிமை சேர்த்தாய். தேவைப்பட்டவர்களுடன் உன்னிடம் இருந்த சிறந்தவற்றை நீ பகிர்ந்து கொண்டாய். நீ எப்போதும் கொடுப்பவளாகவே இருந்தாய். இறைவன் மீது வைத்த நம்பிக்கையையும் சேர்த்தே எதையும் நீ கொடுத்தாய். எனக்கு 10 வயதாக இருந்தபோது நிகழ்ந்தது நன்றாக நினைவில் நிற்கிறது. ஒரு பௌர்ணமி நாள் இரவு அது. என் உடன் பிறந்தோர் பொறாமை கொள்ள நான் உன் மடியில் படுத்திருந்தேன். என் உலகம் உனக்கு மட்டும் தெரியும் என் அன்னையே. நள்ளிரவில் நான் கண் விழித்தேன். என் முழங்கால் மீது உன் கண்ணீர் துளிப்பட்டு பிள்ளையின் வேதனை உனக்குத்தானே தெரியும் தாயே. உன் ஆதரவு கரங்கள் என் வேதனையை மென்மையாய் அகற்றின. உன் அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் எனக்கு வலிமை தந்தன. அதை கொண்டே நான் இந்த உலகை அச்சமின்றி எதிர்கொண்டேன். என் அன்னையே, நாம் மீண்டும் சந்திப்போம் அந்த மாபெரும் நியாய தீர்ப்பு நாளில். எவ்வளவு அழகான வரிகள்! இந்த மாதிரி அவர் அன்னையை வணங்கியே அவர் சுயசரிதையை ஆரம்பித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது வெறும் தொடக்கம்தான். இனி வரும் நாட்களில் இந்த புக்கில் இருக்க ஐயாவுடைய சுயசரிதையை சில பாகங்களாக பிரித்து உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அக்னி சிறகுகளை படிக்க நீங்களும் ஆர்வமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களை வந்து உடனடியாக சேரும். நன்றி.